Hi friends, in the video la Nendram chips eppadi pannalaanu paakalam. Video ku poradhukku munadi en channel ku neenga subscribe pannalena please subscribe pannikonga, pakkathula irukka bell button press pannikonga. En craft channel oda link kudukuren, adha Onam craft la vandu post pannirken, kandipa vandu adhayum check panni paathittu unga support vandu kudunga. Nendram chips பண்றதுக்கு நேந்திரம் காய் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்து காய் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காயோட தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணனும். ரெண்டு பக்கமா வந்து கட் பண்ணிக்கோங்க. நடுவுல இருக்க தோலை வந்து லேசா கீறி விட்டு நீங்க உரிச்சீங்கனா உரிக்கி வந்துரும். இல்லனா வந்து பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தோல் எடுத்துட்டேன். உடனே நம்ம வந்து தண்ணியில வந்து சேக்கணும். இல்லனா வந்து கருத்து போயிடும். இப்போ தண்ணியில 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கேன். நல்லா வந்து mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோல் எடுத்து அந்த காய் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காயிலையும் வந்து தோல் எடுத்துட்டு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம என்னதான் தண்ணியில வந்து சேர்த்தாலும் மேலே ஒரு லேயர் வந்து கருப்பாக தான் செய்யும். அதை இந்த மாதிரி கிரேட்டர் வெச்சோ இல்லனா வந்து ஸ்க்ரப்பர் வெச்சோ வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ண காயை வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டேன் ஈரம்லாம் இல்லாம. ஒரு ஸ்லைசர் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம வாழைக்காய் வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி போடுறதுக்கு சிப்ஸ் போடுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து வரும். இந்த ஸ்லைசர் மட்டும் தான் இருக்கும். அதுல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு திக்னஸ் வேணும்னு சொல்லிட்டு. நான் அந்த நேந்திரன் சிப்ஸ்க்கு ஏத்த மாதிரி வந்து திக்னஸ்ல வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கேன். கொஞ்சம் வந்து திக்கா தான் இருக்கும் இது. சோ இந்த ஸ்லைசர் உங்கள்ட்ட இல்லைனா நார்மலா கத்தி வச்சு கூட இந்த திக்னஸ்க்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டைரக்ட்டா கூட வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமா ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து கலந்து தான் பண்ண போறேன். நீங்க வேணும்னா வந்து தேங்காய் எண்ணெயில மட்டும் கூட வந்து பண்ணிக்கலாம். இல்ல ரீஃபைண்ட் ஆயில கூட வந்து பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தண்ணியில. கொஞ்சமா அதுல மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆயிருச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க அந்த வாழைக்காயை வந்து எண்ணெயில நல்லா வந்து உதுத்து வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்னோட ஒன்று ஒட்டாம. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால போட்ட ஒன்று பொங்கி தான் வரும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொங்கி வரதெல்லாம் வந்து நல்லா அடங்கி வந்து வந்துடும். பாருங்க சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி உப்பு சேர்த்து அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால ஈவனாக வந்து உப்பு உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் வந்து பொங்கி வரதான் செய்யும். உடனே அதுவும் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வந்து ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வந்து எடுத்துருங்க. ஸோ சூப்பரான நேந்திரன் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து எண்ணெயில் எப்படி டைரெக்டாக வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஸ்லைசர் எடுத்து எண்ணெய்க்கு நேராக வந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கோங்க இடது கையில், வலது கை வச்சு அழகாக நீங்கள் வந்து இந்த வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைஸ் வந்து எண்ணெயிலே வந்து விழுந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்கணும். நல்லா அந்த கட்டையை ஹேண்டில் வந்து கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அந்த கிரிப்னஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து வராது. ஸோ பழக்கம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து பண்ண வேணாம். நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த பொங்கி வருது பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நல்லா கிறிஸ்ப் ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். ஸோ எல்லாமே இதே மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பரான நேந்திரம் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்லைசர் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக வந்து கட் பண்ணிக்கணும். ரொம்ப வந்து லேஸாக கட் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே வந்து நான் ஓணம் ரெசிபீஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். லிங்க் கொடுக்குறேன், அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நேந்திரம் சிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓணம் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் என் கிராஃப்ட் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து அதையும் பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட் வந்து என்னோடய கிராஃப்ட் சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.